கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளின் தியானத்திற்காக ஆண்டவர் அருளுகின்ற ரெண்டு தலைப்புகள், கெடுத்த பிசாசு, இரண்டாவதாக கொடுத்த இயேசு. கெடுத்த பிசாசு, கொடுத்த இயேசு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் இருவரும் தேவன் அவர்களுக்கு அமைத்து கொடுத்த ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சாத்தான் சர்ப வடிவிலே வந்து அவருடைய மகிழ்ச்சியை கெடுத்தான், அவருடைய நிம்மதியை கெடுத்தான், அவருடைய தேவனோடு உறவாடின அந்த உறவை கெடுத்தான். ஆனால் தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு தெய்வம் என்ன செய்தார் தெரியுமா? யோவான் 3:16 சொல்லப்பட்டது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கெடுத்த பிசாசு, நான் அடுத்ததாக சொன்னேன், கொடுத்த இயேசு. இந்த இயேசுவை கொடுத்தவர் பிதாவானவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார். இந்த இயேசு நமக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். சிலுவை மரணத்திலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். எதற்காக? உங்களுடைய என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக, இழந்து போன சந்தோஷத்தை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இழந்து போன சமாதானத்தை இயேசு திரும்ப கொடுத்தார். இந்த இயேசு நமக்கு தேவைதானே? இந்த நாளில் அந்த இயேசுவிடம் வருவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் காலை பொழுதிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். கெடுத்த பிசாசு எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை கெடுத்தான், சந்தோஷத்தை கெடுத்தான், சமாதானத்தை கெடுத்தான், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வருவதற்கான தடையை உண்டு பண்ணினான். ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலே உம்முடைய அன்பு பெரிது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த அன்பின் விளைவினால் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பரிசாக கொடுத்தீர். அந்த இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே எங்கள் கல்லூரியை உம்முடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர்தாமே இந்த கல்லூரியை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த கல்லூரியிலே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் பேராசிரியர் பெருமக்களையும் உம்முடைய கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர்தாமே அவர்களை முற்றும் முடிய காத்து பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து கல்வி பணியிலே ஒவ்வொருவரும் சிறந்தோங்க நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். ஒன்றான மீட்பரும் மெய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.